ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்த்டே கேக். நம்ம சேனலில் நிறைய கேக் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் பண்ணலான்ட்டு ஐஸ்கிரீம் கேக் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓரியோ ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக்கு 3 எடுத்திருக்கேன். இந்த எக்கு வந்து நல்லா நம்ம பீட் பண்ணணும். பீட்டர் இல்லாதவங்க வந்து மிக்சியில் கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீடில் 10 to 15 minutes நீங்கள் பீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். இது கூட வந்து சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 100 கிராம், அதாவது 1/4 கப்பு சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது வந்து அந்த சுகர் கரைஞ்சி நல்லா ஃப்ளஃபியாக வரும். மிக்ஸி யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் கண்டினியூஸாக 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. பிளெண்டர் இல்லைன்னா மிக்சியில் கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ சைட்லலாம் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம். ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 100 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோல்ட் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட், அதாவது நீங்கள் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடில். இப்போ ரவுண்டாக சுற்றுனீங்கன்னா அது ஃபோல்ட் ஆகுது, நடுவில் ஒரு கட் போடணும். அந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் வந்து விஸ்கி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பேக்கிங் ட்ரேல ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் ஒட்டாமல் வர்றதுக்காக. நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஓவனில் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணுறேன். அது ஒவ்வொரு ஓவனில் ஒவ்வொரு மாதிரி டைம் டிஃபர் ஆகும். நீங்கள் டூத்பிக்கை வச்சு குத்தி பார்த்து வெந்திருக்கான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு கேக்கு. இப்போ எடுத்தாச்சு. நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் பண்ண போகிறதுனால நான் ரவுண்டு மோல்டு வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நான் பேஸில் வந்து நான் கேக் வச்சுருக்கேன். இப்போ க்ரீம் பண்ணலாம், ஐஸ்கிரீம் பண்ணலாம். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் பவுலும் விஸ்கும் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ விப்பிங் க்ரீம் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து ஹை ஸ்பீடில் நான் விஸ்க் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இந்த ஹேண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மிக்சியில் கூட யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து மிக்சி ஜாரை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இது இந்த மாதிரி கெட்டியாக ஆகிற டைமில் வந்து நான் கண்டென்ஸ்டு மில்க்கும் வெனிலா எசன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் வந்து என்னோடய 1 டின் 100 கிராம் டின் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா விஸ்க் பண்ணணும். அந்த விஸ்கை தூக்குனா கீழே அது ட்ராப் ஆகக்கூடாது ஐஸ்கிரீம். அந்த அளவுக்கு விஸ்க் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கீழே ட்ராப்பே ஆகலை. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து ஓரியோ பிஸ்கெட் எடுத்து நான் அது சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பீஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸியில் போடல, இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பிஸ்கெட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உடச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம க்ரீமில் ஆட் பண்ண போகிறோம். க்ரீமில் ஆட் பண்ணி ஏதோ ஸ்பூனோ ஸ்பேச்சுலாலேயோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த க்ரீமில் ஃபார்ம் ஆகிருக்க ஏரெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த கேக்கில் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஆட் பண்ண போகிறோம். அடியில் ஒரு லேயர் தான், அதுவும் மெல்லிசான லேயர் தான் கேக் இருக்குது. இதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம ஐஸ்கிரீம் போட போகிறோம். ஃபுல்லாக ஐஸ்கிரீம் போடுங்க. நல்லா டேப் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து இடையில எங்கேயும் பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் கரெக்டாக லெவலாக கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு மேலேயே நீங்கள் லெவல் ட்ரை பண்ணுங்கள். லெவலாக பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து மினிமம் 8 hours ஃப்ரீஸ் பண்ணணும். ஓவர் நைட் விட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டால் மேலெல்லாம் வந்து ஐஸ் கட்டியாயிரும். கேக் கட் பண்ணும்போது ஐஸ் கட்டியான மாதிரி இருக்கும். நமக்கு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வேணும்னா இதுக்கு மேலே வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்லிங் கவர் போட போகிறோம். ஸ்லிங் கவர் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். அப்படியே ஓப்பனாக ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. ஓப்பனாக ஃப்ரீஸ் பண்ணால் கல் மாதிரி ஆகிடும்.
இந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எப்படி க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ 8 hours அப்புறம் பார்க்கலாம். 8 hours அப்புறம் பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டின்னை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி டின் என்னோடது, இப்படி ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஓப்பன் பண்ணிவிட்டு சுற்றி வர இருக்க கவரை வந்து லைட்டாக பிரித்தாலே வந்துடும். நல்லா ஐஸ்கிரீம் செட் ஆயிடுச்சு. நான் 8 hours தான் வச்சேன், பட் நீங்கள் ஓவர் நைட் கூட வைக்கலாம், நல்லா உங்களுக்கு செட் ஆயிடும். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு நீங்கள் உங்களோட சாய்ஸ், நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனே பண்ணாமல் எப்படியே இருந்தாலுமே வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு ரிச் ஃப்ளேவரில் ஓரியோ ஐஸ்கிரீம் கேக். நான் மேலே லைட்டாக டார்க் சாக்லேட்டை வந்து போடுறேன், பட் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்களோட இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். லைட்டாக க்ரீம் மாதிரி போட்டு மேலே ஓரியோ பிஸ்கெட்டை ரெண்டாக உடச்சி கூட நீங்கள் வைக்கலாம். லைட்டாக க்ரீம் போட்டுட்டு பிஸ்கெட்டை ரெண்டாக ரெண்டாக உடச்சி டெக்கரேஷனுக்காக சும்மா வைக்கலாம். அது மாதிரி உடச்சி வச்சுட்டு இன்னொரு 1/2 hour நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டும் வந்து நல்லா செட் ஆயிடும். பாருங்கள் ரொம்ப ரிச்சான ஓரியோ ஐஸ்கிரீம் கேக் நல்லா செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் அபுதாபியில் இருக்கோம், இப்போ தான் எங்களோட சம்மர். இது என்னோடய பையன் வந்து அவங்களோட டேடியோட பர்த்டேக்காக ரைட் பண்ணியிருக்கான், அவனோட டெக்கரேஷன். இப்போ கேக் கட்டிங் டைம், லெட்ஸ் ஸ்டார்ட். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே அபுதாபியில் இப்போ தான் சம்மருங்கிறனால நாங்கள் ஐஸ்கிரீம் கேக் பண்ணோம், பட்டு இந்தியாவில் இது ரெயினியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறத விட இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.